ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொட்டனாவை எப்படி டிசேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ கொட்டனாவை டிசேபிள் பண்ணுறதுக்கு ரன் கமெண்டில் போய் ஜிபி எடிட் டாட் எம்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு குத்தினா குரூப் பாலிஸ் எடிட்டர் ஓப்பன் ஆகும். குரூப் பாலிஸ் எடிட்டரில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் அண்டு யூசர் கான்ஃபிகரேஷன். கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் பண்ணுற எடிட்ஸ் எல்லாமே என்டையர் ஹோஸ்ட்டுக்கே அப்ளை ஆகும். யூசர் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் பண்ணுற எடிட்ஸ் எல்லாமே பர்டிகுலர் யூசருக்கு அப்டேட் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெம்ப்ளேட்ஸில் விண்டோஸ் காம்பனன்ஸ்குள்ளே போனீங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல கொட்டனாவோட ஆப்ஷன் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் ஒரு நாலு கொட்டனா இருக்கும், நாலுத்தையுமே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டிசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணி ஓகே குத்தினா கொட்டனா வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொட்டனா ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ டிசேபிள் பண்ணிட்டக்கப்புறம் கமன் ப்ராம்ப்டர் ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜிபி அப்டேட் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பாலிசி யூசர் பாலிசி ரெண்டுமே அப்டேட் ஆகும். ஜஸ்ட் இது ஒரு பாலிசியை புஷ் பண்ணுற மாதிரி தான். அப்படி இல்லாட்டி நீங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணினாலே வந்து குரூப் பாலிசி அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வேறு டிப்ஸில் நம்மளாம் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சே சோன்.